அடுத்து அன்ப கருணைன்னு சொல்லலாம், அன்புன்னு சொல்லலாம். அடுத்து மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இறைவனை நம்புதல்னு அர்த்தம். இறைவனை நம்பிட்டீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சரணாகதி. அதுக்கு பேர் என்ன? இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியலன்றவன் என்ன பண்ணுவான்? கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிடும். இந்த வேலையை நீங்க இப்பவே பண்ணிட்டீங்க அப்படின்னா இறைவன் உங்களை டேக் கேர் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவார். நீங்க இப்ப சரணடையாம நான் வாழ்க்கையில போற போக்கில பாத்துக்கிறேன், அப்புறமா பாத்துக்கிறேன், நான் லேட்டரா பாத்துக்கிறேன், நான் வயசு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன், சாக போற டைம்ல பாத்துக்கிறீங்கன்னா முடியாது. இப்பவே சரண்டர் பழகல அப்படின்னா நல்ல எனர்ஜி, நல்ல மனசு, நல்ல உடல், நல்ல உடல் பலம், நல்ல ஹெல்த்தினஸ்ஸாக இருக்கும் போதே சரண்டரை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலனா வயதானதுக்கு அப்புறம் உங்களால் உங்களை இறைவனிடம் சரண்டர் பண்ண முடியவே முடியாது. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. அதை இறைவன் நடத்துகிறாருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடத்துகிறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கனாவே சரணாகதி உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். எந்த விஷயத்துக்கு போகிறோம் அப்படின்னா இப்போது அன்புனா என்னன்றதை பார்த்தோம். பார்த்தோமா இல்லையா? அன்பாக இருந்தால் எவ்வளோ நன்மை நடக்கும் தெரிஞ்சுதா தெரியலையா உங்களுக்கு? அன்போட வலிமை உங்களுக்கு புரிஞ்சுதா? அடுத்து அன்ப கருணைன்னு சொல்லலாம், அன்புன்னு சொல்லலாம். அடுத்து மெயினான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இறைவனை நம்புதல்னு அர்த்தம். ரெண்டாவது மெயினான விஷயம் என்ன? இறைவனை நம்புதல். இப்போ நான் நம்பலையான்னு கேட்டால் நான் நம்பலைன்னு தான் சொல்லுவேன். இறைவனை நம்பிட்டீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சரணாகதி. அதுக்கு பேர் என்ன? சரணாகதி. தமிழ்ல சரணாகதின்னு பேரு. இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சரண்டர். இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் என்ன? ஜஸ்ட் சரண்டர் யுவர் செல்ஃப். யாருக்கிட்ட சரண்டர் பண்ணும்? என்கிட்ட சரண்டர் பண்ணுமா? நான் காணாமல் போயிடுவேன், நாளைக்கு பிஸி ஆயிடுவேன், வேற எங்கேயாவது போயிடுவோம். நீ யார்கிட்ட சரண்டர் பண்ணும்? இறைவனிடம் உங்களோட செல்ஃபை சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா சரணடைதல்னு அர்த்தம். அது என்ன சரணடைதல்? யார் சரணடைவாங்க? இதுக்கு மேலே என்னால் ஒன்றுமே பண்ண முடியலன்றவன் என்ன பண்ணுவான்? கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிடுவான். இந்த வேலையை நீங்கள் இப்போவே பண்ணிட்டீங்க அப்படின்னா இறைவன் உங்களை டேக் கேர் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவார். நீங்க இப்ப சரணடையாம நான் வாழ்க்கையில போற போக்கில பாத்துக்கிறேன், அப்புறமா பாத்துக்கிறேன், நான் லேட்டரா பாத்துக்கிறேன், நான் வயசு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன், சாக போற டைம்ல பாத்துக்கிறீங்கன்னா முடியாது. இப்பவே சரண்டர் பழகல அப்படின்னா நல்ல எனர்ஜி, நல்ல மனசு, நல்ல உடல், நல்ல உடல் பலம், நல்ல ஹெல்த்தினஸ்ஸா இருக்கும் போதே சரண்டர் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலனா வயதானதுக்கு அப்புறம் உங்களால் உங்களை இறைவனிடம் சரண்டர் பண்ண முடியவே முடியாது. புரிஞ்சுதா நான் சொன்னது? புரிஞ்சுதா புரியலையா? அது என்னப்பா சரண்டர் பண்றது? டவுட் இருக்கா இல்லையா? சரண்டர் பண்றதுன்னா என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில எது நடந்தாலும் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. அதை இறைவன் நடத்துறாருன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடத்துறாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கனாவே சரணாகதி உங்களுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுக்கும் ஆன்மீகத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா உங்களுக்கு ஏன் தெரியுமா பதட்டம் படபடப்பாகுது? இப்போ கார் எடுக்கிறீங்க, கார் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு போகலான்னு நினைக்கிறீங்க. போகிற இடத்துல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது. காரை எடுக்கும்போதே மீட்டிங் தள்ளி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒர்க் அவுட் ஆகலைன்னா என்ன பண்ணுறது? லேட்டாக போயிட்டோம்னா பிரச்சனை வந்துட்டால் என்ன பண்ணுறது? அவர் சப்போஸ் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணலன்னா என்ன பண்ணுறது? இப்போ இந்த மாதிரியான கேள்விகள் உங்கள் மனசு எழுப்புது. உங்களோட இந்த மாதிரி கேள்விகள் எது எழுப்புது? மனசு எழுப்புது. முக்காவாசி இல்லை 99% ஆஃப் பீப்புள் எங்கே நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்கன்னா உங்களது மனம் அந்த கேள்விகளை எழுப்பும் போது நீங்கள் என்ன ஆயிடுறீங்க அப்படின்னா டயர்ட் ஆயிடுறீங்க, டிப்ரெஷன் ஆயிடுறீங்க, ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிடுறீங்க. காரணம் என்ன? உங்கள் மனசு அந்த கேள்வியை கேட்கும் போது உங்களுக்கு என்ன பதிலை கொடுத்து ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல. இதை இப்படியே விட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா மனம் கண்ட கேள்விகளெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும். கண்ட கேள்விகளை கேட்கும்போது சரணாகதின்ற ஒன்றை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா மனம் பதட்டமாயிடும், படபடப்பாயிடும்,
சின்ன சின்ன விஷயத்து கூட பெரிய லெவலில் கோவம் வரும், கடுப்பாகும், டென்ஷன் ஆகும், ஏன்டா அதை பண்ணணும்னு தோணும். ஒரு கட்டத்துக்கு மேலே ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஸ்டெபிலிட்டி இல்லாதப்போ வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த கட்டம் போகவே முடியாது. ஸோ மனம் தேவையில்லாத கேள்விகளை எழுப்பும் போது என்ன நீங்கள் சொல்லி உங்கள் மனசுக்கிட்ட புரிய வைக்கணும் அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் க்ளோஸ் ஆனாலும் ஒரு நல்ல காரணத்துக்கு தான். அந்த பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகாமல் டெஸ்ட்ராய் ஆகி நெகட்டிவாக போனாலும் ஒரு நல்ல காரணத்துக்கு தான்ற அந்த புரிதலை முதல்ல வளர்த்துக்கணும். காரில் போயிட்டுருக்கீங்க, போயிட்டுருக்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகி உங்கள் வண்டியில் ஒரு முக்கியமான பகுதி டேமேஜ் ஆகுது, ஒரு 100,000 ரூபா செலவு வருது. கடவுளை கும்பிட்றேன், அன்னதானம்லாம் பண்ணுறேன், எனக்கு இப்படி நடக்கலாமான்னு நினச்சிங்கன்னா நவ் யூ ஆர் இன் டேஞ்சர். நீங்கள் எப்படி நினைக்கணும் அப்படின்னா, பெரிய பிரச்சனையாக வர இருந்ததை இறைவனோட கருணையில் நல்ல வேலை 100,000 ரூபா செலவோடு முடிஞ்சுதுன்னு இப்படி நினைக்கணும். ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு கை போயிடுது உங்களுக்கு, டச் வுட், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு கை போயிடுது, நல்ல வேலை தலை போகலை, கையோடு போச்சுன்னு நினைக்கணும். தலையே போயிடுச்சு என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் எங்கே நினைக்கிறதுன்னு கேட்குறீங்களா? ஆன்மாவாக போனதுக்கப்புறம் நல்ல வேலை இறைவன் நமக்கு மிக சீக்கிரமாக இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விடுதலை கொடுத்து விட்டாருன்னு நினைக்கிறோம். ஆக மொத்தம் எப்பயுமே எந்த செயல் இந்த உலகத்தில் நடந்தாலும், உங்களை ஒருத்தன் ஏமாத்திட்டு போனாலும், உங்களை ஒருத்தன் துரோகம் செஞ்சுட்டு போனாலும், உங்களை ஒருத்தன் காயப்படுத்தினாலும், உங்களால் முடியாத விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து நீங்கள் வீணாக போனாலும், எல்லாத்துக்கும் காரணம் ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக தான் இறைவன் செய்கிறாருன்னு நம்பிட்டீங்கன்னா இதுக்கு பேர் தான் சரணாகதி. இதுக்கு பேர் என்ன? இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் நீங்கள் சரண்டர் பண்ணணும். சரண்டர் பண்ணணும்னா எப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்குது அப்படியே ஏற்றுக்கங்கன்னு சொல்லலை, முடிஞ்ச அளவுக்கு அதை மாற்ற முயற்சி பண்ணணும். பாசிட்டிவாக மாற்றணும், அறிவார்ந்த விஷயமாக மாற்றணும், சுச்சுவேஷன்ஸ் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முயற்சி பண்ணணும். என்ன முயற்சி பண்ணாலும் நடக்கலை, என்ன பண்ணுவீங்க இப்போது? சரண்டர் யுவர் செல்ஃப். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்ற வார்த்தை எவ்வளவு ஆழமான, எவ்வளவு வலிமையான வார்த்தை தெரியுமா? எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு நடந்த பிரச்சனை, வேதனை, துன்பம், துயரம், கஷ்டம், உங்களுக்கு நடந்த இடர்பாடுகள், துக்கம் அனைத்தும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. உங்களுக்கு எந்த நெகட்டிவிட்டி நடந்தாலும் அதிலிருந்து ஒரு லெசனை லேர்ன் பண்ண வைக்கணுன்றதுக்காக தான் இறைவன் அதை செய்திருக்கிறார். அதை செய்திருக்கும் காரணத்தினால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் உங்களுக்கு மனம் வலிக்குது, ஏன் உங்களுக்கு மனம் கஷ்டப்படுது அப்படின்னா, சம்பவம் எப்பயோ நடந்து முடிஞ்சிருக்கும், செயல் எப்பயோ நடந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் நீங்கள் இன்றைக்கும் அந்த சம்பவத்தை நினச்சி உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ சம்பவம் அந்த வழியை கொடுக்கிறதா, சம்பவத்தை பற்றிய நினைவு உங்களுக்கு அந்த வழியை கொடுக்கிறதா? அப்போ அந்த நினைவு ஒவ்வொரு முறை உங்களுக்கு வரும்போது என்ன சொல்லணும்? பக்குவப்படுத்தணும். அந்த மனசு வந்து ஒரு குழந்தை மாதிரி, இப்போ ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கு அந்த மனசு. அப்போ அந்த மனசுக்கு சொல்லி கொடுத்து புரிய வைக்கணும். அந்த மனசுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லி கொடுத்து புரிய வைக்கணும். என்ன சொல்லி கொடுத்து என்ன புரிய வைக்கணும் அந்த மனசுக்கு? பயப்படாத, பதறாத, உனக்கு புரியல என்ன வாழ்க்கையை பற்றி, நான் இதிலிருந்து ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் இறைவன் இதை எனக்கு விதித்திருக்கின்றார், இதை நீ ஏற்றுக்கொள், இதில் இருக்கக்கூடிய பாடம் என்ன என்பதை நீ கற்றுக்கொள், இதை நீ கற்றுக்கொண்டா என்றால் மட்டும்தான் இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் உனக்கு வராது. எப்போ புது புது தப்பு பண்ணலாம், நீங்கள் தப்பே கிடையாது, புதுசு புதுசாக தப்பு பண்ணுங்க, ஒரே தப்பை திருப்பி திருப்பி பண்ணக்கூடாது. ஏன் புது புது தப்பு பண்ணீங்கன்னா புது புது மிஸ்டேக்ஸ்ல இருந்து புது புதுசான அனுபவங்களை கத்துப்பீங்க. ஒரே தப்பு திருப்பி திருப்பி பண்ணீங்கன்னா மாட்டிக்கொள்வீர்கள், நீங்கள் முட்டாள் என்று அர்த்தம். இப்போ ஒரு தப்பு பண்றீங்க, அதுல ஒரு லெசன் வருது, அந்த லெசனை லேர்ன் பண்றீங்க, அந்த லெசனை லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த டைம் அந்த தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த லெசனை வச்சு நீங்க ஃபார்முலா கிரியேட் பண்ணி அந்த ப்ராப்ளம் வர விடாம தடுத்துருவீங்க. ஏன்னா உங்ககிட்ட ஆன்சர் இருக்கு. முட்டாள் என்ன பண்ணுவான்?
அதே தவறை மீண்டும் 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 செய்வான். புத்திசாலி என்ன பண்ணுவான், தப்பே பண்ணாம இருக்கிறவன் புத்திசாலி இல்ல, புதுசு புதுசா தப்பு பண்றவனுக்கு பேர் தான் புத்திசாலி. அப்ப என்ன அப்படின்னா, சரண்டர் யுவர் செல்ஃப். சரணாகதி என்பது மிகவும் வலிமையான ஒரு வார்த்தை. பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.